85 சங்கீதம் 10 வசனம், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை, ரெண்டும் ஒன்றை சந்திக்கவே முடியாது, ரெண்டும் ஒன்று கொண்டு முத்தம் கொடுக்க முடியாது. என்றால் சத்தியம் சொல்லுகிறது நீ திருட, ஆகவே உனக்கு திருடனுக்குரிய தண்டனை. ஆனால் கிருபை சொல்லு பாவம் முற்றுங்க, நான் என்னுடைய கிருபை இறக்கத்தினால் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிட்டேன், அவனுக்கு தண்டனை இல்லைங்க. இதுதான் கிருபை சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்கிறது. நீதி சொல்லுகிறது இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன், நரகத்துக்கு போக வேண்டியவன். ஆனா இயேசு சொல்லுகிறார், இல்லை இல்லை, என்னுடைய நீதி நான் இவனுக்கு தந்து விட்டபடியா இவன் சமாதானத்துக்குரியவன், இவன் மேல ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை என்று சொல்லுகிறது. அந்த நீதியுள்ள ராஜாவிடத்தில் வந்தால் உன்னுடைய வழக்கை விசாரிப்பார், உனக்கு நீதி செய்வார், அநியாயங்கள் நியாயமாய் நீதியாய் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.